தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாக இப்படி ஒரு இதயாஞ்சலி கூட்டம் நடைபெறுவதன் மூலம் தென்னிந்திய நடிகர் சங்கம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை என்னால் நம்ப முடிகிறது. குறுஞ்செய்தியாகத்தான் இதை பார்க்க முடிந்தது. யாரும் தொலைபேசி மூலமாக அழைக்கவில்லை. இது இவரோட இதய இந்த அஞ்சலி செலுத்துறதோட தொடர்புடையதாக தான் இருக்கும். இப்போ மனோபாலா அவர்கள் முத முத எங்கூட நகைச்சுவை நடிகராக அறிமுகப்படுத்தப்பட்டார்னு நினைக்கிறேன். கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் நட்புக்காக என்ன படத்தில் எனக்கு உதவியாளரை அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ ரொம்ப பல வேலைகளில் சொல்லியிருக்கார், டே அலி உங்க கூட நடித்ததுலேருந்து தாண்டா இவன் நிறைய இப்போ நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பயங்கரமாக குசும்பு பண்ணுவோம் நாங்கள். அது அனைத்து கதாநாயகிகள் எல்லாருக்குமே தெரியும். அது வெளியில் பகிர முடியாத அளவுக்கு மன சந்தோஷமாக, ஏன்னா மக்களை மகிழ்விக்கிறவங்க நாங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் இப்படி பகிர முடியும், வாழ வைக்க முடியும் மக்களை. இப்போ இவங்கெல்லாம் டிபி கஜேந்திரன் சார், மயில்சாமி, இப்போ இவங்கெல்லாம் இருந்து அந்த நடிகர் சங்க கட்டடத்தில் கூடி குழாவோம், விளையாடுவோம், சந்தோஷமாக இருப்போம், பல நிகழ்ச்சிகளை நடத்துவோன்னு தான் அதெல்லாம் பூஜையெல்லாம் போட்டாங்க. இங்கே சங்கரதாஸ் கலை, சுவாமி சங்கரதாஸ் கலை இறங்கும், அது அந்த பழசை அது இந்த ஒப்புதல் இந்த இதெல்லாம் கிடைச்சி பக்காவாகிற வரைக்கும் இடிக்கப்படாமே இருந்திருக்கலாங்கிறது என்னோடய தாழ்மையான நினப்பாக இருக்குது. ஏன்னா அங்கே ஒரு 23 தென்னை மரம் இருந்துச்சு. டெய்லி போய் நான் மரத்திட்ட பேசுவேன், தேங்காயெல்லாம் எடுத்து நட்டு வைப்பேன், முளைக்கும். ஜெயந்தி மாஸ்டர் கலா மாஸ்டர் தங்கச்சி கிளாஸ் நடத்துவாங்க, அப்பப்போ போவேன், இஷ்டத்துக்கு ஆடுவேன், பேட்மிண்டன் விளையாடுவோம். இப்போ இது எதுக்கு நடிகர் சங்கம் துருப்பிடிச்சு கிடக்குது, அது என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் இந்த வேலையில் சொல்லணும். நடிகர்கள் 40 கோடி 50 கோடி 100 கோடி சம்பளம் வாங்குறாங்க, எதுக்கு அது துருப்பிடிச்சு கிடக்குது, என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. முன்னாடி ஜாம்பவான்கள் நடிகர் சங்கமாக இருக்கட்டும், தாரிப்பாளர் சங்கமாக இருக்கட்டும், அரசை ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு தனி மனித ஆற்றல் படைத்த ஒரு நிறுவனமாக இருந்தது. அப்படி இருந்தால் தான் மக்கள் இப்போ வந்து நடிகர் நடிகர்களுக்கெல்லாம் மவுசு ரொம்ப குறைஞ்சி ஒரு கேட்பாரற்று ஒரு சாதாரண ஒரு எண்ணம் நடிகர்களை பற்றி நடக்குதுன்னா அது இப்போ இந்த பண்பாடு சிதைஞ்சு மதி மயங்கம் இந்த மாலை வேலை மதுவால் மயங்குகிற மாலையாக தமிழகம் முழுக்க மூழ்கடிக்கப்பட்டு விட்டுருச்சு. இதெல்லாம் இப்போ மீண்டு வரணும் அப்படின்னா ஆணித்தரமாக கலைஞர்கள் வரணும், தலைவர்கள் வரணும். இன்னும் கெட்டு போகலை, காலம் கெட்டு போகலை. அதை துணிஞ்சு தனித்தனியாக சேரிட்டி அது இதெல்லாம் நடிகர்கள் செய்கிறாங்க. எனக்கு அதை ஊக்குவிச்சாலும் நடிகர் சங்கம்ங்கிறது மிகப்பெரிய ஜாம்பவான்கள் ஆண்ட ஒரு பூமி, சந்தோஷமாக எல்லாத்தையும் வாழ வைக்கணும். இனிமேல் அதை கட்டி இன்னும் நாளைக்கு இவங்க, அதுக்கப்புறம் இன்றைக்கி இவங்க, நாளைக்கு நாம் உடலில் என்னென்ன என்ன நடக்குன்னு யாருக்கும் தெரியாது. கொரோனான்னு ஒரு இட்டுக்கட்டின ஒரு இதில் 100 கணக்கான பேர் சேர்த்துட்டான், அனாதபணமாக சேர்த்துட்டான், கேட்கறதுக்கு யாரும் இல்லை. இதெல்லாம் சீர் பண்ணணும் அப்படின்னா ஆணித்தரமாக செயல்படணும்னு நான் தலைமையை கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, இந்த வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.